அதாவது மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த ஜாவா ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, மெத்தட் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி C++ சியில் பார்த்த ஒரு விஷயந்தான். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ சியில் வந்து இதுக்கு பேர் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, C++ மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் தான் உங்களுக்கு வந்து ஜாவாவில் மெத்தட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அப்போ மெத்தடை நம்ம எப்படி ஜாவாவில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இது ஒரு ஃபங்க்ஷனு, சப் ஃபங்க்ஷனு. அப்போ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் C++ பார்த்தா அதே தான் வரும். ஃபஸ்ட்டு ரிட்டன் டைப்பு போடணும். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த சப் ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை உள்ளே கொடுத்துக்கணும். ப்ளஸ் நீங்கள் வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வேல்யூ எழுதணும். ஸோ இதுதான் நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு. ஸோ எப்படி இதை ப்ரோக்ராமில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்ப்போம். நான் இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுற பேர் வந்து பாக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் ஒன்று ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். அதான் நம்ம சொல்கிற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் இங்கே மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவீங்களோ எல்லாமே இந்த மெத்தட்க்கும் வரும், சேம் தான் ரெண்டுமே. ஸோ முதல்ல கிளாஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணும்போது இந்த பப்ளிக்கு ப்ரைவேட்டு அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிப்போம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜாவாவில் நம்ம எதுவுமே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவுமே கொடுக்கல, பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடக்டர் எதுவுமே போடல அப்படின்னா டீஃபால்ட்டாக ஜாவா ப்ரோக்ராமிங் அதை பப்ளிக்னே எடுத்துக்கும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க பப்ளிக் அப்படின்ட்டு, ஒரு ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி அப்படி இல்லைன்னா டிக்ளரேஷன் முன்னாடி நீங்கள் பப்ளிக்னே டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போது வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து நம்ம பப்ளிக் செக்ஷனில் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இன்ட்டு வால்யூம், அதாவது இன்ட் அப்படின்றது அது அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப்பு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே மூணு ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்போது இந்த ஃபங்க்ஷன் நான் வால்யூம் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது இந்த மூணு ஆர்குமெண்ட்டுக்கு நான் வேல்யூவை சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுற வேல்யூ உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பு. ரிட்டன் மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறோமோ அங்கேயே திரும்ப கொண்டு போயிட்டு வேல்யூவை பேஸ்ட் பண்ணும். மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மூணு வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூ எக்ஸ் ஒய் இசட்டில் ஸ்டோர் ஆகி திரும்ப இந்த ரிட்டர்ன் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட்டு
இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணுமோ அங்கேயே போய்ட்டு அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ அதை எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் வந்து வேறு ஒரு கிளாஸ் வச்சும் அதில் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதே கிளாஸ்லேயே வந்து மெத்தட்க்கு கீழவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வெறும் மெத்தட்ஸ் யூஸிங் இன் ஜாவா, அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வரி பண்ணிக்க வேணாம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது தனித்தனியாக கிளாஸ் வச்சு க்ரியேட் பண்ண போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் வெளியில் கொடுத்துருக்க அந்த மெத்தடை உள்ளே கால் பண்ணணும். ஸோ அப்போ அதை கால் பண்ணுறதுக்கு இந்த ஓவரால் கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். என்ன தான் நீங்கள் வந்து கிளாஸுக்குள்ளே அந்த மெயின் ஃபங்க்ஷனை வச்சுருந்தாலும் அந்த கிளாஸ்க்கு, அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் தான் அந்த மெத்தட் இருக்குது, அது கிளாஸ்க்குள்ளே இருக்குது. அப்போ பாக்ஸ் கிளாஸ்க்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட்ன்றது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே நான் இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன், அதே சேம் தான். ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம் போட்டுட்டு என்ன ஆப்ஜெக்ட் வைக்க போகிறீங்களோ ஆப்ஜெக்ட் நேம் போட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு நியூ, நியூ அப்படின்றது டு க்ரியேட் அ மெமரி. எந்த கிளாஸ்க்கு அப்படின்னா பாக்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ பி ஒன் அப்படின்றது பாக்ஸ் கிளாஸோட ஆப்ஜெக்டு. அந்த ஆப்ஜெக்ட்டு நியூ கீவேர்ட் போட்டதால் ஒரு மெமரி ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த பி ஒன்னை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மெமரி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது மூலயமா நம்ம அந்த வால்யூம் ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி வால்யூம்ன்ற ஃபங்க்ஷனை வைக்கணும். ஆப்ஜெக்டு டாட்டு வால்யூம், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு ஆர்கியூமெண்ட் அங்கே வச்சுருக்கோம். அப்போ இங்கேயும் மூணு ஆர்கியூமெண்ட்டை பாசிங் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 3, 4, 6 இந்த மூணு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே மூணுமே இன்டூ ஆகி உங்களுக்கு திரும்ப இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணுவோம். இந்த வால்யூம் இஸ் 72. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பண்ணணும். அண்ட் இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இப்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அது கன்ஃபியூஷன் கூட சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது அங்கே வந்து ஃபங்க்ஷன் டாபிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, பட் பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனோட டைப் வந்து நமக்கு தெரியல. நாலு டைப் இருக்குது, சீல பார்த்துருப்பீங்க, கேட்டகரி ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாலு டைப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஃபங்க்ஷன் டாப்பிக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த டைப்பு, இந்த பப்ளிக் இன்டு வால்யூம் இது போட்டிருக்கேன் இல்லையா, இதோட டைப் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாலு டைப்பில் ஒரு டைப்பு தான் வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டன் வேல்யூ அப்படின்ற டைப் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லா